ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, எடுத்து வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் 3:22 வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னான். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரா? தேவப்பிள்ளையிலே, நம் ஆண்டவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்காக யுத்தத்தை பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரா? எவ்வளோ நல்ல ஆண்டவரில். ஒருல யார் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க? மனுஷர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா? சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக யுத்தமாக எழும்பியிருக்கா? அல்லது ஒருல மந்திர கட்டுகள், பிசாசுடைய கிரிகள், சத்துரு உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறானா? தேவ பிள்ளையில, ஒருல எங்கள் சரீரத்தின் பலவீனங்களுக்கு விரோதமாக யுத்தம் போல் எழும்பியிருக்கா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணார்னா யாருங்க ஜெயிக்க முடியும்? யாத்திராகும் புஸ்தகம் 15:3 வாசிப்பீங்கன்னா அங்க அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவரா? தேவ பிள்ளையில, அவர் பாருங்க, யார் யுத்தத்தில் வல்லமுள்ள தேவன், அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? அவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில, தாவீது அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுவார். சங்கீதம் புஸ்தகம் 35:1 கூட வாசிப்பீங்கன்னா, கர்த்தாவே நீ என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். அது அழகா டைட்டில் சொல்லப்பட்டிருக்கும், தாவீதின் சங்கீதம் என்று. தெய்வ பிள்ளையில, இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னோட வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். ஆமே. தாவீதுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் எனக்காக வழக்காடுவாரானால், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரானால் நிச்சயமா அதுல ஜெயம் இருக்கும். இப்படிப்பட்ட சத்துருக்கள் இருந்தால் தோற்கடிக்கப்படுவார்கள். தெய்வ பிள்ளையில, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கர்த்தர் கர்த்தர் உங்க யுத்தத்தை ஒப்பு கொடுங்களேன். நீங்களே ஏன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:12 வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக தீர்க்க தரிசி சொல்லுவார். வாசிக்க கேட்போம். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். மேல் அதிகாரிகள் உங்க வேலை சரத்தில் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமான மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் போது என்ன நடக்கும்? தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்களா? இதை நம்புங்க தேவப்பிள்ளையில. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, யார் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவர்கள் இல் பொருள் ஆவார்கள், அப்படின்னா இல்லாம போயிடுவாங்க. ஆமே. தேவப்பிள்ளையில பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட யுத்தங்களை கர்த்தரே அழித்து விடுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆமே. நன்றி. யாராருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட யுத்தங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திர சரீரத்துக்கு விரோதமான போராட்டமாக இருக்கலாம், ஆவிக்குரிய விரோதமான போராட்டமாக இருக்கலாம். ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு விரோதமாக யுத்தமாக எழுமிருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் முறியடிப்பீராக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, இவர்களுக்காக நீங்கள் ஆண்டவர் வழக்காடுங்கப்பா. ஆண்டவர் எதிராக இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகள் ஆண்டவர் இல் பொருள் ஆவார்களாக நினச்சி வைக்கிறேன். இதில் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். ஆண்டவர் நீங்கள் முன்னாடி போய் நீர்களை பாதுகாத்து கொள்ளும்படி ஆச்சு வைக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜபம் கிளம்பு தாவே. ஆமென்.